இந்த காலத்துல குழந்தைகளை வளர்க்கறதுக்கு நிறைய மருத்துவர்களும் வல்லுநர்களும் ஆலோசனை தராங்க. நீங்க என்னவெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த கதை தெளிவுபடுத்தும். அது என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையின் வழியே. வாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிசிஸ் டைம்ஸ். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் மூவரும் அசுரர்கள். இவர்களின் சகோதரி அஜமுகி. அஜம் என்றால் ஆடு. ஆட்டின் முகம் பெற்றிருந்ததால் அஜமுகி எனப்பட்டாள். இந்த அரக்கிக்கு வேடிக்கையான பொழுதுபோக்கு என்னவென்றால் முனிவர்கள் செய்யும் தவத்தை கலைப்பது, நிஷ்டையில் இருக்கும் ரிஷிகளை எட்டி உதைப்பது, எக்கால சிரிப்புடன் நக்கல், நையாண்டி, கிண்டல், கேலி, இன்னபெற இடைஞ்சல் இடையூறுகள் செய்வதுதான். அஜமுகியும் நாலொரு மேனியும் பொழுதொரு பூதமும் போல் வளர்ந்து காலதேவனின் கைங்கரியத்தால் மனப்பருவத்தை அடைந்தாள். கட்டழகி ஆனாலும் இந்த காட்டழகியின் கெட்ட குணம் பட்டு போகவில்லை. பக்கத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கே தவம் மேற்கொண்டிருந்த துர்வாச முனிவரிடம் அடிக்கடி போய் தகராறு செய்தாள். நிஷ்டை கலைந்த முனிவர் அடியே ராட்சசி என்று ஆவேசமாக எழுந்தார். ஏன் என் தவத்தை கலைத்தாய்? என் கோபத்தால் சாபம் பெறாதே, போ இங்கிருந்து என்று சீறினார். தங்களை மணந்து நற்புதல்வர்களை பெற வேண்டும், அதுதான் எனது ஆசை என்றாள் அஜமுகி. தவம் இருந்த பெற்ற புதல்வன்தான் தவ புதல்வனா? தவம் இருப்பவர் மூலம் பெற்ற பிள்ளையும் தவ புதல்வன்தான் என்று அவள் எண்ணிவிட்டாளோ என்னவோ. அஜமுகி சூரபத்மனின் சகோதரி என்பதை மகரிஷி அறிந்திருந்ததால் அஜமுகியின் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். அஜமுகியோ அவருக்கு பலவிதமான தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்து வந்தாள். முடிவில் அந்த அரக்கியின் விருப்பத்திற்கு இணங்கினார். மகரிஷி அவர்களுக்கு வாதாபி, இல்வளன் என்ற இரு பிள்ளைகள் பிறந்தார்கள். வாதாபி தன் தாயை போல ஆட்டு முகத்துடன் பிறந்தான். இல்வளன் தந்தை துர்வாசரை போல இருந்தான். இவனை வில்வளன் என்றும் சொல்வார்கள். பிள்ளைகள் தந்தையிடம் அவரது தவ பலத்தையெல்லாம் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினர். துர்வாசர், அடே அரக்கி பெற்ற மக்களே, அநீதி வழியில் செல்லும் நீங்கள் அகத்திய முனிவரால் அழிப்படுவீர்களாக என்று சாபம் இட்டுவிட்டார். சகோதரர்கள் இருவரும் சிறு பிராயம் முதலே முனிவர்களை துன்புறுத்தி அதில் மகிழ்ந்து வந்தனர். தாயை போல் பிள்ளை முனிவர்களை முற்றாக ஒழிக்க விரும்பி அவர்களை அழிப்பதற்கான வரம் வேண்டி பிரம்மாவை குறித்து தவம் செய்தனர், யாகம் வளர்த்தனர். ஆனால் எந்த பயனும் இல்லை. பிரம்மா அவர்கள் முன் தோன்றவில்லை. இதனால் இல்வளன் தன் சகோதரன் வாதாபி மீது கோபம் கொண்டான். நம் தவத்தை பிரம்மா ஏற்கவில்லை, எனக்கு ஏமாற்றம், அவமானம் என்று சீறினான். கோபத்தில் வாதாபியை வெட்டி எரிந்து கொண்டிருந்த வேள்வி நெருப்பில் போட்டுவிட்டான். அதன்பின் வேறு வழியின்றி பிரம்மா அவன் கண்முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். அதற்கு இல்வளன் வாதாபி உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவரும் அவ்வாறே இல்வளனுக்கு வரமளித்தார். அன்று முதல் வாதாபியும் இல்வளனும் முனிவர்களை அழிப்பதற்கு ஒரு நூதன வழியை கண்டுபிடித்தார்கள். சிவ நெறியாளர்கள் போல் உருமாறி காட்டில் திரிவார்கள். ஏதாவது முனிவர்களை கண்டால் பணிந்து வணங்கி தங்கள் இல்லத்திற்கு பிச்சை ஏற்க வருமாறு அழைப்பார்கள். அப்படி அவர்கள் வந்ததும் இல்வளன் வாதாபியை வெட்டி சமையலில் சேர்த்து முனிவரை உண்ணச் செய்வான். அவர் உண்டு முடித்ததும் வாதாபி, வெளியில் வா என்று குரல் கொடுப்பான். முனிவரின் வயிற்றுக்குள் உணவாகச் சென்ற வாதாபி உடனே முனிவரின் வயிற்றை வெடித்து கொண்டு வெளியே வருவான். இவ்வாறாக இருவரும் நாள்தோறும் முனிவர்களை கொன்று வந்தனர். இந்நிலையில் குடகு நாட்டுக்கு வந்தார் அகத்திய முனிவர். அவரை வாதாபியும் இல்வளனும் சந்தித்தனர். தங்கள் இல்லத்திற்கு வந்து உணவறிந்து தங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இல்வளன் வழக்கம் போல் வாதாபியை வெட்டி சமைத்து முனிவருக்கு படைத்தான். ஆனால் அகத்தியர் இறையருள் மிக்க முக்காலம் உணர்ந்த முனிவராயிற்றே. அவர் அரக்கனின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டார். உணவை உண்டு முடித்து வாதாபி ஜீர்ணோபவ என்றார். வாதாபி அகத்தியர் வயிற்றுக்குள்ளேயே ஜீரணமாகிவிட்டான்.
இதை அறியாத இல்வலன், வாதாபி எழுந்துவா என்று பலமுறை குரல் கொடுத்தான். வாதாபி வராததை கண்டதும் ஆத்திரத்தில் முனிவரை கொல்ல துணிந்தான் இல்வலன். அகத்தியர் தன் கையில் இருந்த தற்பை புல்லை இல்வலன் மீது வீசி சிவபெருமானை மனதிற்குள் நமஸ்கரித்தார். இல்வலனும் மாண்டு போனான். இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியம் நாம் எப்படி வளர்கிறோம், நாம் எப்படி வளர்க்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான். என்னதான் தவமிக்க முனிவரின் மகன்களாக பிறந்தாலும் தனது அன்னை அரக்கி என்பதால் அவளின் குணநலன்கள் குழந்தைகளுக்கு வந்துவிட்டது. அதனால்தான் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். நாம் மட்டுமல்ல, நம் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தே நமது குழந்தைகள் வளர்கிறார்கள். நாம் நல்லதை செய்கையில், நல்லதை நினைக்கையில் நமது குழந்தைகளும் அதை பின்பற்றி வளர்கிறார்கள் என்பதை இந்த பதிவு, இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.